ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான கோவன் ஸ்டைலில் ஒரு ப்ரான் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு 3-4 ஸ்பூன் வரைக்கும் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். அதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இல்லாட்டா நீங்கள் கிரைண்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஸோ அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி 2 அணா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம், அதையும் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இது நல்லா வேகட்டும். ஸோ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். இது செகண்ட் தேங்காய் பால். இந்த செகண்ட் தேங்காய் பாலில் தான் நம்ம ப்ரான்ஸை குக் பண்ண போகிறோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ப்ரான்ஸை சேர்த்துக்கலாம். ஸோ ப்ரான்ஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பும் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா குக் ஆகட்டும். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ ப்ரான்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த சிம்பிளான சூப்பரான கோவன் ஸ்டைல் ப்ரான் கறியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.